எல்லாருக்கும் வணக்கங்க. நானும் என் ஃப்ரெண்டும் அப்படியே வெளில போயிட்டு வரலான்னு வெளில வந்து பார்த்தா அப்படியே எரியுதுங்க மேலெல்லாம், கையை வெயிலில் பட்ட வேகத்துக்கு. சரியான வெயிலுங்க, 40 டிகிரிங்க இன்றைக்கி. அப்படியே பார்த்தா புள்ளெல்லாம் தண்ணி ஓடிட்டு இருந்துச்சு. அப்படியே அந்த இடத்துல வந்து ஜிடுஜிடுன்னு இருந்துச்சு. அப்புறம் லைட்டாக அப்படி திரும்பின வேகத்துக்கு சரியான ஹீட்டு. இங்கே துபாயை பொறுத்த வரைக்கும் 100% எல்லா வண்டியிலையுமே ஏசி இருக்குங்க. காரு, லாரி, பஸ்ஸு எல்லாத்துலேயுமே ஏசி இருக்குங்க. சூப்பராக இருக்கும். அதில் ஏசிலாம் நம்ம ஊர் மாதிரிலாம் இருக்காது. தி கிரேட்டுங்க ஏசிலாம். ஒரு போர்க் லிஃப்ட் போய் பாருங்கள், போர்க் லிஃப்ட். அந்த போர்க் லிஃப்ட் ஆப்ரேட்டர்லாம் சரியான சேலரியாக இருக்கும். ஆனால் இந்த வெயிலில் கஷ்டப்படணுங்க, ரொம்ப கஷ்டப்படணுங்க. அம்மோ நம்ம ஈஸியாக சொல்லிடுவாங்க, மாப்பிள்ளை வெளிநாட்டில் இருக்கார், நல்லா சம்பாதிக்கிறாரு அப்படின்னு சொல்லிடுவாங்க. நான் இங்கே படுற கஷ்டம் நமக்கு தாங்க, நான் இப்படாத பாடுபடணும். இங்கே 50% வந்து இந்த ஷெட்டுக்குள்ளே தாங்க வேலை இருக்கும். ஷெட்டுக்குள்ளெல்லாம் இந்த ஹீட்டு பிரிச்சு விட்டுருங்க, ஹீட்டு இந்த ஹியூமிடிட்டி தாங்க ஜாஸ்தியாக இருக்கும். அதெல்லாம் தெரியாது. நம்ம ஊரெல்லாம் இங்கே சும்மா வாய்க்கு வந்ததே பேசிட்டு ஜாலியாக இருக்காரு மாப்பிள்ளை, என்ஜாய் பண்ணுறாருன்னு சொல்லிடுவாங்க. வந்தால் தான் தெரியும் நம்ம கஷ்டம் அவங்களுக்கு.